வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு நெய்வேத்தியம் வைக்கிற ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கல்கண்டு பொங்கல் இல்லைனா கல்கண்டு சாதம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு பச்சை அரிசிக்கு ஒரு 400 கிராம் வந்து கல்கண்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பெரிய சைஸ் கல்கண்டு எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா அந்த குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி இருக்கிற கல்கண்டு கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்கண்டு பொங்கல் செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கல்கண்டை வந்து நல்லா கரைச்சி அதெல்லாம் பாகு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கரைச்சி வந்து சாஸ் பேனில் வந்து நான் வந்து 400 கிராம் கல்கண்டு ஆட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ சூடு பண்ணி நம்ம கல்கண்டு உருகிற டைமில் வந்து நம்ம சாதத்தை வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு கப்பு நம்ம ஊற வச்சு பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், கடாயில் தான் செய்யணும்னு இல்லை. இதே வந்து நீங்கள் குக்கரில் போட்டு கூட இந்த அரிசியை வந்து வேக வச்சு வச்சுக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. அப்புறமா ஒரு கப் அரிசிக்கு நம்ம 2 கப்பு தண்ணி விட்டுட்டோம். இப்போ 2 கப்பு வந்து அது கூட பால் சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி வந்து இதில் நல்லா குழஞ்சி பொங்கல் மாதிரி வேகிற. இப்போ வந்து நம்ம கல்கண்டு மொத்தம் உருகி நம்ம கல்கண்டு பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்தது வந்து அந்த அரிசி வந்து நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சாதம் வந்து நல்லா வெந்துச்சு குழஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கரண்டி வச்சு நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா தண்ணி இல்லாதனால அடிபிடிக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா மசிச்சுட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 5 முந்திரியும் ஒரு 10 திராட்சையும் வந்து போட்டிருக்கேன். இதை போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரது எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இப்போ பாருங்க நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கடாயை இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த கடாயை இறக்கிட்டு நம்ம பொங்கல் வச்ச கடாயை வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து 1 ஸ்பூன் வந்து பொடி பண்ண ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கல்கண்டு பாகை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வழியாக வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கல்கண்டு பாகில் தூசி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் டைம் வந்து ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மற்ற பாகையும் வந்து மற்ற கல்கண்டு பாகையும் வந்து இதில் வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தோன்னே அது வந்து கொஞ்சம் தளராகிடும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து கல்கண்டு பொங்கல் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பரிமாறலாம் கொஞ்சம் ஆறணோன்னு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான சுலபமான கல்கண்டு பொங்கல் அதாவது கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.